عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين قنيت الكورية سخوذر سخوذر هلا إذن حديث قدسي إن رسول الله كورية அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலும் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் பற்றி நாம் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன உம்மத்தக லா யஸாலூன யகூலூன் மா கதா மா கதா, உன்னுடைய உம்மத்தினர் இது என்ன இது என்ன என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா யகூலு ஹாதல்லாஹு ஹலகல் ஹல்க், அவர்கள் இப்படி பேசிக்கொண்டே கடைசியில் சொல்கிறார்கள், இந்த படைப்புகளை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ். ஃபமன் ஹலக் அல்லாஹ், அப்படியாக இருந்தால் அல்லாஹுவை படைத்தது யார் என்று உன்னுடைய அடியார்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக. இந்த ஹதீத் சஹீஹ் முஸ்லிமிலே கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் 217வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முஸ்னத் அஹ்மதிலும் இது காணப்படுகிறது. மேலும் இதே கருத்திலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸாலு அப்தி யஸ்அலு அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹாதல்லாஹு ஹலகனி, அல்லாஹ் தான் என்னை படைத்தவன். ஃபமன் ஹலக் அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ், அல்லாஹுவை படைத்தவன் யார் என்று கேட்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீத் புகாரியிலே கிதாபுல் இஃத்திஸாம் என்கிற பாடத்திலும் முஸ்லிமிலே கிதாபுல் ஈமான் என்கிற பாடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு ஹதீத் குதிசிகளும் ஒரே செய்தியை நமக்கு சொல்கின்றன. இது அகீதாவிலே உள்ள ஒரு மிக முக்கியமான ஹதீஸாக காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை பலவீனமானவர்களாக படைத்திருக்கிறார். வஹுலிகல் இன்சானு தஈஃபா, நிச்சயமாக மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ பலவீனம் என்பது எல்லாமே பலவீனம்தான், மனிதனுடைய பூரணத்துவம் என்பது மனிதனுக்கு கிடையாது. இதை எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பூரணத்துவம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது. மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சிந்தனையில் பலவீனம் இருக்கிறது, செயற்பாட்டில் பலவீனம் இருக்கிறது, அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பலவீனம் இருக்கிறது. இப்போ இதை நாம் புரிந்து கொண்டால் உலகத்தில் நாம் ரிலாக்ஸாக வாழலாம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மனிதர்கள் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது என்று விரும்புகிறோம். சில நேரங்களில் நம்மையே நாம் அப்படியே நினைத்துக் கொள்வோம், நம்மிடம் பலவீனம் இருக்கக்கூடாது. அதே போல பெரும்பாலான மக்கள் அடுத்தவர்களிடம் பலவீனம் காணப்படக்கூடாது, நம்மிடம் பலவீனம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவர்களிடம் பலவீனம் வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், குலிகல் இன்சானு பைனல் ஹதாஇ வன்னிஸ்யா, அந்த பலவீனத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையிலே படைக்கப்பட்டுள்ளார். சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி பகுதியிலே ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஃதானா, யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் மறதியாக செய்தாலோ தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தாலோ எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆவை அல்லாஹ் கற்றி தந்துவிட்டு, இந்த துஆவுக்கு பதிலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், கத் ஃபஅல்து, நான் செய்து விட்டேன்,
என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப நான் செய்து விட்டேன் என்று சொல்வதனுடைய அர்த்தம், நீ மறதியாக ஒன்றை செய்தால் அல்லது தவறுதலாக ஒன்றை செய்தால் உன்னை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன் என்பதை அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ணிவிட்டான். எனவே மறதியாகவோ தவறுதலாகவோ ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பற்றி ஒரி பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியில் தான் இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு பலவீனம், நாம் இவ்வாறு பிரபஞ்சத்தை பார்ப்போம். பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு சிந்தனை வரும், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார்? உடனே மனம் சொல்லும், நிச்சயமாக அல்லாஹ்தான் படைத்தவன் என்று. அடுத்த கேள்வி ஒன்று தோன்றுகிறது, அப்ப அல்லாஹை படைத்தவன் யார்? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதை நம்மிடத்தில் உருவாக்குவது ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வேறு ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு உங்களிடத்தில் சிந்தனை வந்தால் ஆமந்து பில்லாஹி வ ரசூலி என்று சொல்லுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருங்கள், இதை நீங்கள் அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த ஹதீஸை நான் தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், உளவியல் ரீதியாக நாம் பார்க்கிற போது ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஓசிடி என்று சொன்னால் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசோர்டர் என்பது அதனுடைய அர்த்தமாகும். ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசோர்டர் என்று சொன்னால் அந்த ஒரு நம்முடைய எண்ணம், ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்படக்கூடிய எண்ணம், பலாத்காரமான எண்ணமாக இருக்கும், அதாவது இந்த கட்டாய செய்கை, கட்டாய சிந்தனை என்று சொல்வார்கள். ஒப்சசிவ் என்றால் கட்டாய செய்கை, கம்பல்சிவ்னா கட்டாய செய்கை. இந்த கட்டாய சிந்தனை, கட்டாய செய்கை ஒருவரை பலவந்தமாக ஒன்றை சிந்திக்க வைக்கிற ஒரு நிலை. இந்த நோய் உலகத்தில் மிக அரிதானவர்களுக்கு ஏற்படுகிறது, அதிலும் மார்க்க ரீதியாக ஏற்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். உலக ரீதியில் நீங்கள் பார்த்தால் கூடுதலாக இந்த பாத்ரூம் பிரச்சனை ஏற்படும், டாய்லெட் போய் வந்தால் அவர்கள் திருப்தி அடைவதில்லை, நீண்ட நேரம் கிளீன் பண்ணுவதற்காக வேண்டி எடுப்பார்கள், நீண்ட நேரம் குளித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு குளித்ததில் திருப்தி ஏற்படுவதில்லை. அதே போல செயல்களில் திருப்தி ஏற்படுவதில்லை, அவர் பாக்கெட்டிலே பணம் எடுத்து வைப்பார், திரும்ப நாலு தரம் ரீசெக் பண்ணுவார், வைத்திருக்கிறேனா இல்லையா என்று. டோரை லாக் பண்ணியிருப்பார், மீண்டும் போய் திறந்து பார்ப்பார், லாக் பண்ணியிருக்கிற, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப அகெயின் வருவார், வந்து அதை திறந்து பார்ப்பார். இப்படியான ஒரு டிசோர்டர் இது பொதுவாக ஏற்படுகிற ஒரு நிலை. ஆனால் சிலருக்கு இது மார்க்கத்தில் ஏற்படும். மார்க்கத்தில் ஏற்படும் போது இது பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் போனால் அவர்கள் தாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக ஒரு பயங்கரமான சிந்தனை அவர்களுக்கு தோன்றுகிறது, அல்லது அவர்களால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் அவர்கள் சூசைட், அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கான எண்ணங்களை தங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இதிலே மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டலை தருகிறது என்று பார்த்தால், முதலாவதாக இவ்வாறான சிந்தனைகள் நம்மிடத்தில் ஏற்படுவது, கூடுதலாக அல்லாஹுவை பற்றிய சிந்தனை வருவது, அல்லாஹுவை படைத்தது யார் என்ற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை ஹதீஸ்கள் நேரடியாக நமக்கு சொல்லித் தருகின்றன, இப்படி சிந்தனையை ஷைத்தான் உங்களிடத்தில் தருவான் என்று. இது அல்லாமல் நிறைய பேருக்கு அல்லாஹுவை பற்றி தப்பான எண்ணங்கள் எல்லாம் வரும், அல்லாஹுக்கு உறுப்புகளை வைத்து சிந்திப்பார்கள், சிலர் அல்லாஹுவை செக்ஷுவலாக சிந்திப்பார்கள். இதெல்லாம்
இன்றைக்கு இந்த ஓசிடி என்கிற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் நாம் காணக்கூடிய ஒரு இஷ்யூவாகும். அப்போ அவர்கள் உடனே நினைக்கிறார்கள், நான் அல்லாஹை பற்றி இப்படி நினைத்து விட்டேன், எனவே எனக்கு ஒரு தீர்வு கிடையாது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டேன் என்றெல்லாம் அவர்களுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்வார்கள். உண்மையிலேயே இந்த இடத்தில் தான் நாம் தெளிவை பெற வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் வரும்போது நாம் மனதை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இவ்வாறான பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்திலும் நாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடாது என்பது. சுயமாக முடிவெடுப்பது என்றால், இப்போ நீங்கள் அல்லாஹுவை படைத்தது யார் என்ற ஒரு சிந்தனை வந்தது, அல்லது அல்லாஹுவை பற்றி ஒரு தப்பான எண்ணம் மனதில் தோன்றியது, இதனை வைத்து நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டேன், நான் செய்தது குஃபுர், நான் செய்தது மிகப்பெரிய ஷிர்க் என்று நீங்களாக முடிவெடுக்க போகக்கூடாது. இதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மிக அரிதானவர்கள் தான். அந்த அரிதானவர்களும் மிக கடுமையாக கஷ்டப்படுவார்கள். அப்படியானவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது அட்வைஸ் என்னவென்றால், மார்க்க ரீதியில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களாக சுயமாக முடிவெடுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இது சரியான சிந்தனை தானா, அல்லது இது என்னை குற்றம், நான் இதன் மூலம் குற்றம் பிடிக்கப்படுவேனா இல்லையா என்பதை பற்றி நாம் உலமாக்களிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும். உலமாக்களிடம் போகும்போதும் தகுதியான மார்க்க விளக்கமுள்ள உலமாக்களிடம் போக வேண்டும். எல்லோரிடமும் இவர்களை போக விடக்கூடாது. ஏனென்றால் சிலர் அந்த எழுந்தமாறாக இந்த வந்திருக்கிறவருடைய நிலைமையை புரியாமல், திடீரென அப்படி நீங்கள் யோசித்தீர்களா, நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்று சொல்லிவிடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டீர்கள் சொல்வார். சொன்னால் ஏற்கனவே அவரிடத்திருக்கிற முடிவும் இந்த முடிவும் ஒன்றாகும் போது அவர் இன்னும் கடுமையான நோய்க்கு தள்ளப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே பனு இஸ்ரவர்களுடைய காலத்திலே 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு மார்க்க அறிவில்லாத ஒருவரிடத்தில் போய் கேள்வி கேட்ட நேரத்தில், எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேள்வி கேட்ட நேரத்தில், அவர் தௌபா இல்லை என்று சொன்னபோது அவரை கொலை செய்தாரே, அது போன்ற ஒரு நிலை இங்கே உருவாகிவிடும். எனவே தகுதியான ஆளுங்களிடத்தில் இவர்களை அனுப்ப வேண்டும். இவர்களுடைய அந்த சந்தேகத்திற்கு விளக்கமா. இரண்டாவதாக, இஸ்லாத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது. ஒருவர் ஒரு விஷயத்தை மனதில் நினைக்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதை வைத்து அவரை குற்றம் பிடிப்பதில்லை. ரசூலுல்லாஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தி இன்ன அல்லாஹ தஜாவஸ் அன் உம்மத்தி அல்லது இன்ன அல்லாஹ தஜாவஸ் அலி உம்மத்தி அம்மா ஹத்ததத் பிஹி நஃப்ஸுஹா மா லம் தத்தக்கல்லம் அவ் தத்ஹத்தத் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சமுதாயத்தில் மனதில் தோன்றுகிற எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. ஒன்று, அதை பேச வேண்டும் அல்லது செய்ய வேண்டும், அப்போதான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்போ மனதில் வருகிற எண்ணங்களுக்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவதாக இருந்தால் நம்மில் யாருமே ஈடற்றம் பெற முடியாது. எல்லோருக்கும் தப்பான எண்ணங்கள் வரும் நிறைய. அது சைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஊசலாட்டமாகும். நாம் அடிக்கடி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆன் ஓதும்போது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறோம். அதே போல நாம் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது அல்லாஹும்மா அஸ்ஸிர்னி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்கிறோம். ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த ஷைத்தான் குறிப்பாக குல் அவுது பிரப்பின்னாஸ் என்கிற சூரா கூட இந்த வஸ்வாஸ் என்கிற அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு சூறாவாகும். இப்போ ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும், ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய தவறான தப்பான எண்ணங்களால் சிந்தனைகளால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவோமா, அல்லது நரகம் போவோமா, அல்லது அதற்காக குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டால் இல்லை என்ற அந்த அடிப்படையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக இந்த ஓசிடி என்கிற பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாம் இதை தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான எண்ணங்களை மீட்டி மீட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவர்களுக்கு சொல்லணும், இக்னோர் பண்ண வேண்டும். இவ்வாறான எண்ணங்கள் இவ்வாறான சிந்தனைகளுக்கு பின்னால் போகாமல் அந்த சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு போகிற ஒரு பக்குவம் நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் செயற்பாடுகளிலே, மார்க்க ரீதியான செயற்பாடுகளிலும் இந்த வசுவாச நிலை ஏற்படும். அவ்வாறான வசுவாச நிலைகள் ஏற்படும் போது எவ்வாறு நடந்து கொள்வது என்று கேட்டால் அதிலும் இக்னோரன்ஸ் தான் தீர்வு. என்ன கேட்டால் அந்த பிரச்சனையை தூக்காமல் நாம் கண்டுகொள்ளாமல் அதை இக்னோர் பண்ணுவது. அப்படி என்றால் எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் வுது செய்து விட்டு இருக்கிறீர்கள், காற்று பிரிந்தது போல ஒரு எண்ணம் வருகிறது. காற்று பிரிந்தது போல ஒரு எண்ணம் வருகிறது. இப்ப நீங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? இது ஒரு வஸ்வாஸ், காற்று பிரிந்ததா இல்லையா என்கிற வஸ்வாஸ். வுது முறிந்து விட்டது என்று முடிவெடுப்பதா அல்லது வுது இருக்கிறது என்று முடிவெடுப்பதா? இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விதி இருக்கிறது, அல் யகீனு லா யஸூலு பிஷக், உறுதியான ஒரு விஷயம் சந்தேகத்தினால் மாறாது. அல் யகீனு லா யஸூலு பிஷக், உறுதியான ஒரு விஷயம் சந்தேகத்தினால் மாறாது. உறுதி உறுதியாகத்தான் இருக்கு. இப்ப காற்று பிரிந்ததா இல்லையா என்ற குழப்பம் வந்தால் நாம் முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய வுது இருக்கிறது, காற்று பிரியவில்லை என்று. காற்று பிரிந்து விட்டது என்று எப்போது முடிவெடுக்க வேண்டும் என்றால் அந்த சத்தம் கேட்க வேண்டும். காற்று பிரிந்த சத்தம் கேட்க வேண்டும், அது ஏதோ ஒரு முறையில் அந்த சத்தம் கேட்கும். அல்லது காற்று பிரிந்ததனுடைய வாடை வீச வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அழகான ஒரு சொல்யூஷன் இது. இப்ப செயற்பாட்டில் வரக்கூடிய அந்த வசுவாசை எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வருவது என்று கேட்டால் இக்னோர் பண்ணுவது, அந்த வசுவாசுக்கு பின்னால் போகாமல் இருப்பது. அதே போல தொழுகையை பற்றி சொல்கிறார்கள், மூன்று தொழுதுவமா நான்கு தொழுதுவமா என்கிற குழப்பம் வரும். இப்ப மூன்றா நான்கா என்று குழப்பம் வந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்கள், யக்கீனானதை எடுத்துக்கொள், டவுட்டானதை விட்டுவிடு. உறுதியானதை எடுத்துக்கொள், டவுட்டானதை விட்டுவிடு. உறுதியானது எது? இப்ப சந்தேகம் வந்தது மூணாவது ரக்காத்துல நாலாவது ரக்காத்துல, நான்காவது தான் சந்தேகத்துக்குரியது, மூணு நமக்கு கன்ஃபார்ம். இப்ப பிரச்சனை நமக்கு எங்க ஏற்படுது என்றால் இது மூன்றாவது ரக்காத்தா நான்காவது ரக்காத்தா என்பது. அப்ப மூன்றாவது என்பது நமக்கு 100% கன்ஃபார்மாக மூன்று, நாலாவது தான் டவுட்ஃபுல்லானது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நமக்கு சொல்யூஷன் தருகிறார்கள் என்றால், நீ மூன்று என்று முடிவெடுத்துக்கொள், மனதை போட்டு குழப்பாது. எக்ஸ்ட்ரா ஒரு ரக்கா தொழுதுகொள், உனக்கு அந்த டவுட் வந்ததற்காக வேண்டி ஒரு சின்ன கஃபாரா. அது என்னது? சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள், சுஜூது ஸஹ்வ் செய்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் உன்னுடைய தொழுகை பூரணமான தொழுகையாகவே அமையும். அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுநீர் வெளியாகிற பிரச்சனை, இப்போ சிலருக்கு யூரின் போய் வந்ததுக்கு பிறகு ட்ரெஸ்ஸில் சிறுநீர் பட்டது போல ஒரு ஃபீலிங் வரும். அப்போ இதுவும் வசுவாஸ் தான், அந்த ஃபீலிங் என்பது வசுவாஸ். இப்போ இவர் அந்த ஃபீலிங் வந்தால் என்ன பண்ணுவார் என்றால், ஆரம்ப கட்டத்துக்கு ஷைத்தான் என்ன பண்ணுவார் என்றால் முதல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்லுவார். பிறகு அவர் மாற்ற போனார் என்றால் அடுத்த கட்டம் குளிக்க சொல்லுவார். பிறகு பாத்ரூமும் ஆழமாக இருக்க வைத்து விடுவார். நல்லா பாதுகாக்க வேண்டும். இப்ப என்ன செய்வது? இப்போ யூரின் போனோம், யூரின் போகும்போது சில நேரங்களில் லைட்டா நம்முடைய கால்களில் அல்லது ஆடையில் தெரிப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. இதை நம்ம அலட்ட வேண்டிய அவசியமே இல்லை. யூரின் போனால் சில நேரம் அங்கங்க கொஞ்சம் தெரிக்கத்தான் செய்யும்.
அப்படி மிக அரிதான அளவு நம்முடைய உடம்பிலோ ஆடையிலோ படுவதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்பவும் நம்ம பட்டுக்கு தொழுதுட்டு தான் இருக்கிறோம். அது அந்த மனசுக்குள்ள சைத்தான் கொண்டு வந்து போடும் போதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது. இது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் இருக்குங்க. ரைட். சில நேரங்களில் அந்த யூரின் போய் கழுவிட்டு வருவார்கள், ஆடையில் கொஞ்சம் ஈரம் இருக்கு, அப்போ உடனே ஆடையில் சிறுநீர் பட்டு விட்டது என்று ஃபீல் பண்ணுவார். அப்புறம் சொல்லாலிசில என்ன சொல்றாங்க என்றால், அப்படி உனக்கு ஃபீலிங் வந்தால் நீ என்ன பண்ணல, சிறுநீர் கழித்து முடிந்ததும் உன்னுடைய ஆடையில் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து விடு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் பாருங்க. உன்னுடைய ஆடையில் கொஞ்சம் தண்ணீரை நீ தெளித்து விடு. ஆடையில் தண்ணீரை தெளித்து விட்டால் அவர் வந்து பிறகு தண்ணி பட்டுச்சுன்னா அவருக்கு நம்ம தெளித்த தண்ணி அப்படின்னு முடிவெடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எனவே இவ்வாறு இபாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த வஸ்வாசை இப்படித்தான் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இக்னோர் பண்ணுவது, அதை கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு நிலையில் தான் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பொதுவாக இந்த ஓசிடி என்று சொல்லக்கூடிய வஸ்வாஸ் அல் கஹரி என்று அரபியில் சொல்வார்கள், அல் வஸ்வாஸ் அல் கஹரி என்று சொல்வார்கள். இந்த பிரச்சனைக்கு உள்ளானவர்களிடத்தில் நம்ம சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒன்று விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்க வேண்டும், அல்லது மார்க்க ரீதியான காரணம் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஓசிடி என்கிற பிரச்சனைக்கு உள்ளாகிறவர்கள் இப்போ ஏதாவது ஒரு இடத்தில் தொட்டு விட்டால் அவர்கள் உடனே போய் கையை கழுவுவார். டச் பண்ணால் கையை கழுவ வேண்டும். இப்போ ஒரு ஒரு டோரை தொட்டால், ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டை தொட்டால், அல்லது டேபிளை தொட்டால், டச் பண்ணினாலே அவர்களுடைய பிரச்சனை உடனே கையை கழுவிக்கணும். இப்போ இவர்களிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏன் கை கழுவீங்க, விஞ்ஞான காரணம் என்ன, மார்க்க காரணம் என்ன? இப்போது கையை கழுவுறீங்க, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், கழுவத்தான் வேணும். ஏன், COVID-19 கையை கழுவ சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்றை தொட்டால் இப்போ கை கழுவ வேண்டும், இது விஞ்ஞான காரணம். இன்னும் ஒரு இடத்தில் ஒரு குழந்தை சிறுநீர் கழித்திருக்கிறது, நமக்கு தெரியல, கையை வச்சிட்டோம், இப்பவும் கையை கழுவித்தான் ஆக வேண்டும். இப்படி இல்லாமல் சும்மா ஒரு இடத்தை டச் பண்றோம், ஒருவர் இருந்து விட்டு போகிற ஒரு சீட்டை நாம் தொடுகிறோம், ஒரு கையை கழுவினால் இது வந்து முட்டாள்தனம், இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்ப அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் செய்கிற செயலுக்கு விஞ்ஞான நியாயம், விஞ்ஞான பூர்வமான காரணம் ஏதாவது இருக்கிறதா, அல்லது மார்க்க ரீதியான காரணம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். உண்மையிலே அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த ஓசிடி என்கிற வஸ்வாஸுல் கஹரி என்பது ஒரு பயங்கரமான தொல்லை. இந்த தொல்லையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய வேண்டும். ஆனால் இது ஒரு நார்மல் விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா இங்கே இந்த ஹதீஸுல் குதிசியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொன்றாக இது என்ன அது என்ன அப்படின்னு பேசிட்டு வந்து, அப்ப இதை படைத்தது யார், அதை படைத்தது யார் என்று கேட்டு, கடைசியில் அல்லாஹுவை படைத்தது யார் என்று வருவார்கள் என்று அல்லாஹு தஆலாவை சொல்லி காட்டுகிறான். அப்படி வரும்போது அது ஷைத்தான் தருகிற ஒரு சிந்தனை. எனவே அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டால் போதுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வாறான சிக்கல்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.